More breaking news that's coming in this afternoon. AIADMK Minister Kadambar Raju, during the course of his campaign, has alleged that there's been an attempt to murder him. Why? Well, there was an incident that came to light that his car, while travelling by, crackers were burst very, very close to his vehicle. And he says that this was an attempt by AMMK Kadar, the party led by TTV Dinakaran, to target him. He's in fact said that AMMK Kadar is afraid that he will win, and that's why they tried to kill him by bursting crackers next to his car. The AIADMK has also now followed this up with a complaint that they filed with the Election Commission. வழி விட்ட பிறகு நாம் செல்லலாம் என்று சொன்ன நேரத்தில் திட்டமிட்டு முன்னால் வாகனங்களை வைத்து மறைத்து விட்டு வழிவிடாமல் செய்ததோடு அதற்கு பிறகு நான் கண்கூடாக பார்த்தேன். அதற்கு பிறகு ஒரு 5000 வெடியை வெடித்தார்கள். என்னுடைய வண்டியின் பக்கத்திலேயே சுற்றி வைத்தார்கள். அப்பொழுது வண்டி நகரத் தொடங்கியவுடன் வேகமாக அவசர ஓட்டத்தில் நான் புறப்பட்டு வந்த பிறகு 2 நிமிடம் இருந்தால் என்னுடைய வண்டி கடந்து வந்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் வெடி பட்டாசு வெடிக்கலாம், என்ன அந்த வேலை செய்திருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே என்னை வண்டி நகர்வதற்கு முன்பாக உடனே அந்த இடத்துல வைத்து பட்டாசு வெடித்தார்கள். பட்டாசு முழுக்க வெடித்து வண்டி முழுவதும் ஒரே புகையாக வண்டியே தீப்பிடிக்கின்ற சூழ்நிலை உருவானது. வண்டியே நேற்றைய தினம் சிறிய அசம்பாவிதம் நடந்தால் வண்டிக்குள்ள வண்டியில் நான் அமர்ந்திருந்தேன். வண்டி தீப்பிடித்திருந்தால் என்னுடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமை ஏற்பட்டிருக்கும்.